மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். போனி நான் தான் நினைக்கிறேன். நான் தான் காலையிலே கிளம்பி வந்துட்டேன் ஆடியோ லைன்ஸுக்கு வந்து மதன் கார்க்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப அவரும் என் கூட வந்து உட்கார்ந்துருந்தார். ராவு காலம் முடிகிற வரைக்கும் உட்காந்துருந்தோம், நீங்கள்லாம் சாப்பிட்டு வர வரைக்கும். அதுதான் சந்திரசேகர் அப்பா வந்து உடனே கோச்சுட்டாங்க, எப்பா சாப்பிட்ற நேரத்தை சொல்ல, வீட்லேயே சாப்பிட்டு வந்துருவேன்ப்பா. பசியில் வந்து ரெண்டு கட்ட நேரத்தில் 1:30 மணிக்கு ஆனால் வீட்லேயும் சாப்பிடாம வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் தான் அவருக்கு தெரியல, சார் ராவு காலம் 1:30 மணிக்குப்பா, 1:30 மணி வரைக்கும் மேலே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. எங்களுக்கெல்லாம் 12 மணின்னு சொல்லிட்டாரு. விசிறி தளபதியை பற்றின அந்த ஃபேன்ஸை பற்றின ஒரு படம், வலைதளங்களையும் சரி ட்விட்டர்லேயும் சரி, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியான பல விவாதங்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் வரணுமா தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில் தேவையான சூழல் இருக்குது. இளைஞர்களை வந்து ஒரு சரியாக வழி நடத்தி செல்லக்கூடிய, இளைஞர்கள்கிட்ட போய் பல பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் என்னுடைய விழாக்களில் கூட நான் சொல்லியிருந்தேன், குழந்தை பிறந்த உடனே முதல்ல அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டோம், அப்புறம் எம்ஜிஆரை பிடிக்குமா சிவாஜி பிடிக்குமான்னு கேட்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறமா ரஜினி சாரை பிடிக்குமா கமல் சாரை பிடிக்குமான்னு கேட்டோம், இப்போ தலை பிடிக்குமா தளபதியை பிடிக்குமான்னு கேட்குறோம், காந்தியை பிடிக்குமா சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்குமா நம்ம கேட்குறது இல்லை. அதனால் சினிமா சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னாடி போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னோம். ஏன்னா சமூக பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேவைப்படுது அப்படிங்கிறது வெளியில் எங்கே போகும்போதுன்னு சொல்கிற விஷயம். ஏன்னா சினிமாவை அவங்க பார்த்துட்டு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி இளைஞர்கள் கெட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்த மகாலிங்கத்துக்கு நம்ம முதல் பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது இருக்குது. இது கைத்தட்டணும் நீங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நான் சொல்கிறது நல்லா இல்லைன்னா கூட கருத்து நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கைத்தட்டிடுங்க. ஏன்னா முதல் போனிங்கிறனால நீங்கள் அப்படி உற்சாகப்படுத்தினால அடுத்தது பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு படங்கள் சினிமாவுக்கு தேவையான சூழலில் இருக்கிறோம். பேசும்போது ப்ரொடியூசர் அவர் பேசும்போது வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, அடுத்து நாட்டை ஆள போகக்கூடிய தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பக்கத்தில் பிஜேபி வச்சுருக்காங்க, அவங்களையும் நாட்டை நம்ம தமிழ்நாட்டை ஆளணும்னு அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மெரசலை மெரலை விட்ட ரெண்டு பேருமே பக்கத்தில் ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. எந்த தைரியத்தில் அவர் வந்து இப்படி சொன்னாருன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு அவருக்கு தெரியல. பிரச்சனை காரணம் வந்து ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். வந்து இது ஆரோக்கியமாக இருக்குது, நம்ம இதுக்காகவும் ஒரு தடவை கை தட்டணும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் இப்போவும் மறப்போம் மன்னிப்போம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது அது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல். ரொம்ப நன்றி சார் நீங்கள் இங்கே வந்ததில்ல எங்களுக்கு வந்து சினிமா படவலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் டிபேட்டில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்து. பட் இந்த மாதிரி சினிமா படவலாகலையும் நீங்கள் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து தீபிகா படுகோன் பிரச்சனை வந்து தலைக்கு 10 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம், கருத்து சுதந்திரத்துக்கு உங்களுடைய அனுமதியை இந்த விசிறியின் வாயிலாகவும் நாங்கள் கேட்டு வைக்கிறோம். ஏன்னா உங்கள்கிட்ட சொன்னால் எங்கள் பிரதமர் மோடிக்கிட்ட சொன்ன மாதிரி நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ தயவு செஞ்சு கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு இடத்தை இந்தியா முழுக்க இந்தியனாக நான் கேட்டுக்கொள்கிறேன், தமிழனாக நான் கேட்டுக்கொள்ளவில்லை. அரசியல் பேசியாச்சு, வந்தவங்க ரெண்டு பேரையும் சண்டை முடிச்சு விட்டாச்சு. அடுத்து முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்குது, தலை முன்னாடி ஃபோட்டோ போட்டாங்களா தளபதி முன்னாடி போட்டாங்களா? இப்போ அடுத்த பிரச்சனை ட்விட்டரில் எனக்கு தெரிஞ்சால் தான் இருக்குது. சார் என்ன சார் விசிறிக்கு மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் தலையை போட்டீங்க, எங்கள் தளபதி அதுக்கு விட கீழேயா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து அடுத்து சண்டு முடிச்சு விடணும்ல, வந்ததுக்கு ஒரு வேலையை நம்ம செய்யணும்ல. ஆனால் தலையாக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் ரெண்டு இடங்கள் எப்போவுமே நம்ம வச்சுப்போம், ஒரு போட்டியாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்குற மனோபாவம் இருக்குது. ஆனால் எல்லோரும் சினிமாவை நேசித்து சினிமாவுக்காக உழைத்து முன்னுக்கு வந்தவங்க அப்படிங்கிறத நம்ம முன்னுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். கை தட்டிருக்கேன் ப்ளீஸ், கையை எடுத்துட்டீங்க. அதனால் இது மறுபடியும் அப்படி ஒரு விவாதத்தை நீங்கள் மறுபடியும் இளைஞர்கள் நீங்கள் சண்டை போட வேண்டாம். ஏன்னா ரெண்டு பேருமே உழைச்சி வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வந்தவங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு அவங்க முழுமுது காரணம் வந்து விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது, அவருக்கு இந்த மாதிரி ஒரு தந்தை கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து தன் கனவை தன் பிள்ளைகளின் மூலமாக நிறைவேற்றி கொள்ளுகிற வாய்ப்பு ரொம்ப சில பேருக்கு தான் கிடைக்குது, அதில் ஜெயிக்கிற வாய்ப்பு வெகு சில பேருக்கு கிடைக்குது. அதில் ஒரு
எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து விஜயோட அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து சாரோட பையன், சஞ்சய் சாரோட பையன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்காக தான் ஒரு தகப்பனுடைய மிகப்பெரிய வெற்றியே இந்த இடம் தான். தன் பேரை மறைத்து கொண்டு தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது. அவர் பேசும்போது, ஒவ்வொரு இடையும் பேசும்போதும், இப்போ கூட பாண்டியோட டிபேட் பார்க்கும்போது கூட நிறைய அவர் அந்த பிள்ளையின் மேல் வச்சுருக்கிற பாசம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு அப்பா எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா போதும், தமிழ்நாடு பூலாம் தளபதிகளாக தான் உருவாகி இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னென்னா, அந்த பிள்ளைகளோட கனவை நிறைவேற்றுறதுக்காக அவங்க உழைக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச வெற்றி மகாலிங்கம் அந்த தயாரிப்பாளர், மிகுந்த உழைப்பாளி. அவசரமாக நான் அந்த ஸ்ரீரங்கம் இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் நேற்று வந்துடுறேன்னு சொன்னேன். உடனே ஃபோன்லேயே ஒரு கோரிக்கை வச்சேன், நம்ம புத்தி சும்மா இருக்காதுல்ல, ஆனால் இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒன்றும் இல்லை, இந்த பிளாஸ்டிக்கு அட்டைக்கப்பு, இந்த தெர்மாக்கோல் இதெல்லாம் தயவு செஞ்சு வைக்க வேணாம், முடிஞ்சால் பாரம்பரிய உணவு கொடுங்க, ஆல்ரெடி பட்ஜெட் இல்லைன்னா விட்டுருங்க, இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு. முதல் வேலையாக பாக்கு மட்டை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதுக்காக அவருக்கு உடனே கைதட்டுங்க. ஏன்னா இந்த சின்ன மாற்றம் தான், இந்த ஒரு பாக்கு மட்டையை மாற்றினதுனால நாளைக்கு சமூகம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, மாறுறதுக்கான முதல் விஷயமாக பண்ணார், தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் அட்டக்க போச்சுட்டார். அதை மண்பானை வைக்க சொல்லி கேட்டிருந்தேன், பட் பரவாயில்ல, இந்த மாற்றத்துக்காகவாவது நான் நம்மளை அவரை ரொம்ப மனதார நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒதுங்கி ஓடாமல், நீங்கள் விழாக்கு வாங்கப்படுத்துற அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்துக்கலாம் அடுத்துன்னு சொல்லாமல், அந்த ஒரு நாளுக்குள்ளே அவர் ஒரு சின்ன முயற்சி எடுத்து இதை இனிஷியேட் பண்ணார். உரிமையோடு நம்ம தளபதி அப்பா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், தளபதி நடிக்கக்கூடிய படங்களில் இந்த தர்மாகோல் பிளேட்ஸு, பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தாமல் அந்த தொழிலாளர்களை காப்பாற்ற முதல் முயற்சியாக தயவு செஞ்சு உங்கள் படங்களை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா படங்களும் பண்ணுவாங்க. இது தளபதி செய்யும்போது மற்ற எவ்வளவோ விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை பார்த்து இந்த தமிழகம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பேசும்போது இதற்கான உறுதிமொழியை நான் கேட்டு வாங்கிக்கிறேங்கிற விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். ஐயா பேசும்போது ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு மியூசிக் மூன்று இசையமைப்பாளர்கள் இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதில் நவீன் எனக்கு பரிச்சயமானவர். என்னோடய இப்போ இந்த மார்வோ மற்றும் சார்ந்த என்ஜிஓ நிகழ்ச்சிக்கெலாம் நான் வந்து இப்போ டப்பிங் ஒரு நாள் டைம் எப்போ வேணால் வந்து பாய்க்கினேன், காசு பற்றி எதிர்பார்க்காம நல்ல மனசோட பையன், நல்ல உழைப்பாளி. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். அப்புறம் மதன் கார்கி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல வேண்டியது, அவருக்கு முன்னாடி அதையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன், அவர்கிட்ட நீங்கள் வேறு எதாவது யோசிச்சு வைங்க சார், அதுக்குள்ளே உங்கள் மேட்டர் நான் சொல்லிடுறேன். ஆனால் டூபா டூவில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இனிமேல் வந்து நாங்கள் ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த டூபா டூவில் வந்து ஒரு 1000 சாங்ஸ்க்கு மேலே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 1000 சாங்ஸில் வந்து இனிமேல் ஒரு இசையமைப்பாளர் தேடி போய் டியூன் போடலாம் இல்லை, அங்கே போனீங்கன்னா 1000 சாங்கில் எந்த சாங் வேணும்னா உடனே ஹையர் பண்ணிவிட்டு உடனே நாளைக்கு ஷூட்டிங் போனோம். காலையில் ஷூட்டிங் போனோன்னா நீங்கள் முதல் நாள் போய் பாட்டை பார்த்துட்டு எத்தனை பாட்டு வேணால் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், அதை வந்து ஒன் டைமாக ஹையர் கூட பண்ணிக்கலாம், படத்தில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டை திருப்பி கொடுத்துடலாம், அதுக்கான குறைவான நீங்கள் பணம் பே பண்ணால் போதும். விலைக்கு மொத்தமாக வேணும்னா அதை வாங்கிக்கிட்டு வேறு எந்த நிறுவனத்துக்கு வேணாலும் நீங்கள் அந்த பாட்டை விற்று நீங்கள் காசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி. மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய போர்ட்டல் உருவாக்கியிருக்காரு இசையமைப்பாளர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் லிரிக் ரைட்டர்ஸ். இவங்களுக்கு எல்லாருக்குமே உலகத்தில் எங்கே இருந்தாலும் இப்போ இங்கே வந்து ஒரு சினிமாவில் அவங்களால ஒரு பாட்டு எழுத முடியும், இசையமைக்க முடியும், பாட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்காக தயவு செஞ்சு பெரிய ஒரு கைதட்டல் இந்த முயற்சிக்காக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு காப்பிரைட்ஸும் வந்து அதன் மூலியமாக பாதுகாக்கப்படுது. அந்த யாரெல்லாம் வந்து அந்த எழுத்துக்கு உரிமையானவர்களோ இசைக்கு உரிமையானவர்களோ அவர்கள் காப்புரிமையும் பாதுகாக்கப்படுது. அந்த மாதிரி அவர் நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்வுகளை ஏன் இதை நான் சொன்னேன்னா, இப்போ இதில் ஒரு 3 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஒரு படத்துக்கு ஒருத்தர் தான் பாட்டு எழுதணும், ஒருத்தர் தான் இசையமைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு முயற்சியும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் சாரின் வாரிசாக தீரன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. நான் ஆல்ரெடியாக டப்பிங்கில் இருக்கும்போது இந்த பாடல்கள்லாம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மற்ற குழுவிற்கும் விசிறியாக இன்றைக்கி இந்த படம் வெளிவரும்போது அனைவரும் விசிறிகளாக டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து இவர்களின் வருமானத்தை விசிறிகளாக பறக்க விடமே என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பதி உண்டியலில் போட்டால் மட்டும் இல்லை, மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எங்கே காசு போட்டாலும் முடிவு சொல்லிட்டா நல்லாவே இருக்கிற விஷயமா வந்து வைரல் கண்டு தெரிக்குது போல இருக்க. ஸோ
இது நானும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை. ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமான ஒரு மேடையாக தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா இன்றைக்கி அவர் நம்ம குடும்பம், அவர் இன்னும் நமக்காக அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கு நம்ம சினிமா துறைக்குள்ளே அவர் வந்துட்டார். அரசியலை தாண்டி உங்கள் பிளட்டில் இருக்குது சார், தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான முயற்சி எடுத்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய விழா, நன்றி உரை எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ மகாலிங்கம் என் நண்பருங்கிறனால உரிமையோடு இந்த விழா முடிவுக்கு நிறைவாக வந்துருச்சு. மதன் காரிக்கும் வந்தால் சொல்லிக்கிட்டே பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னங்க இதை நீங்கள் என்னமோ போட்டு விட்டீங்க, பரபரப்பாக எங்கெங்கோ போயிடுச்சு, எங்கே மறுபடியும் மரசல் மாதிரி விவாத மேடையில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஏன்னா இப்போ இவர் கவுண்டர் முடிஞ்சு போச்சு, திருப்பி மைக் வாங்கி பேச முடியாது. இதற்கு பதில் வந்து அடுத்து வந்து நம்ம விவாத மேடையில்தான் சொல்ல வேண்டியது இருக்கும், மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னு ஒரு விஷயங்கள். ரொம்ப சிறப்பாக விசிறி படம் சிறப்பாக வந்திருக்கு. கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வைரல் கண்டன் சொல்கிறேன். தளபதியை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். தலையை பற்றி அவர் இன்னும் அரசியல் காம்படிஷனில் நீங்கள் சேர்த்துக்கவே இல்லை, அவரை வரமாட்டார். ஆனால் அவர் வருவதற்கு முன்னாடியே ஒரு விஷயம் அவரோடு இருந்தவங்க எனக்கு சொன்னவங்க, இந்த தமிழ்நாட்டோட மொத்த வளர்ச்சி திட்டங்களுக்கான வரைபடம்லாம் ரெடி பண்ணி வச்சு என்னென்ன விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும், வெளிநாடுகளில் இருக்க மாதிரியான தமிழகத்தை நம்ம எப்படிலாம் மாற்றலான்னு ஒரு வரைபடம் பண்ணி அதற்கான நிறைய திட்டங்களை அவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காரு சார்னு என்னங்க சொல்கிறீங்க, அவருக்கு ஏதாவது இருக்கா, ஐயோ அவர் வெளியிலாம் சொல்ல மாட்டாருங்க, வெளியில் சொல்லிடுறாதீங்க அப்படின்னாரு. ஸோ தலா ஃபேன்ஸுக்கு அதான் சொல்லியாச்சு அப்படிங்கிறீங்களா. ஸோ அதனால் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், வந்து மதன் கார்கி சார் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தகவல் ஞாபகம் வந்தது. முன்னாடி ஏன் தலை பிக்கையில் ஏன் தளபதி அப்படின்னா தலையை தாங்கிட்டு இருக்காரு தளபதி. அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் வந்து இந்த நல்ல சமுதாயத்தை நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியாக நல்ல நிகழ்வாகவும் நடந்திருக்கு. வெற்றி சார், உங்களுக்கு வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். இந்த படத்துக்கான எல்லோரும் இங்கே வந்தவங்களை ப்ரே பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaவை subscribe பண்ணுங்க. In and Out Cinemaக்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinemaக்கு கண்டிப்பா subscribe பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க In and Out சேனலை subscribe பண்ணுங்க. அள்ளிக்கும் In and Out Cinemaவுக்கு பதிவு பண்ணுங்க. Damn it.